அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே. இந்த வீடியோவில் நாம் குரங்கும் ஒற்றுமையற்ற பூனைகளும் கதை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போயிடலாம். ஒரு நாள் ரெண்டு பூனைகள் சேர்ந்து ஒரு வீட்டுல ஒரு அப்பத்தை எடுத்துச்சு. அந்த அப்பத்தை ரெண்டா பிரிக்கும் போது ஒரு பூனை அப்போ சரிசமமா பிரிக்க பண்ணுனு மத்த பூனை கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் யார்கிட்டயாவது போய் அந்த அப்பத்தை பங்கிட்டுக்குவோம் அப்படின்னு தீர்மானிக்குது. அதனால ரெண்டு பூனைகளும் என்ன பண்ணுச்சுன்னா, அப்பத்தை பங்கு பிரிக்கிறதுக்காக ஒரு குரங்கு கிட்ட போகுது. குரங்கும் அப்பத்தை சமமா பிரிக்க ஒரு தராசுல அப்பத்தை ரெண்டா வெட்டி ஒவ்வொரு தட்டுலயும் ஒவ்வொரு துண்டை வச்சு நிறுத்தி பாக்குது. தராசோட ஒரு தட்டு கீழே தாழ்ந்துச்சு. அப்போ குரங்கு அந்த தட்டுல இருந்த அப்பத்துண்டை எடுத்து ஒரு கடி கடிச்சிட்டு மீதிய தட்டுல போட்டுச்சு. இப்போ மற்ற தட்டு கீழே தாழ்ந்ததாம். அந்த தட்டுல இருந்து அப்பத்தையும் குரங்கு எடுத்து கடிச்சிட்டு தட்டுல போடுது. இப்படியே தட்டுக்கள் மாறி மாறி தாழ்ந்து தாழ்ந்து போச்சு. குரங்கு மாறி மாறி அப்பத்துண்டுகளை கடிச்சு சாப்பிட்டுகிட்டே இருந்துச்சு. அப்பம் குறையறத பார்த்த பூனைகள் தங்களோட தவறை உணர்ந்து, பங்கு பிரிக்க வேணாம், நாங்களே பாத்துக்கிறோம் அப்படின்னு மீதம் இருக்கிற அப்பத்தை தரும்படி கேக்குது. ஆனா குரங்கு இருந்துட்டு, மீதமுள்ள அப்போ நான் இதுவரைக்கும் செய்த வேலைக்கு கூலின்னு சொல்லிட்டு அதையும் வாயில போட்டு கிடைச்சான். ஒற்றுமையற்ற பூனைகள் ஏமாந்து கவலையோட திரும்பி போச்சு. பாத்தீங்களாங்க, விட்டு கொடுத்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். விட்டு கொடுத்து வாழ்ந்தா பல நஷ்டங்களை தவிர்க்கலாம் அப்படின்றத இந்த குரங்கு அண்ட் பூனை கதை மூலமா நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும்ல. சோ என்னைக்குமே விட்டு கொடுத்தவங்க கெட்டு போனது இல்ல. விட்டு கொடுத்தா நமக்குதான் லாபம் இல்லையா? சரிங்க சொந்தங்களே, இந்த கதை உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, அதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த கதை மூலமா நீங்க கத்துக்கிட்ட விஷயம் அண்ட் உங்களோட கருத்து என்னங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. மேலும் இந்த கதைகளை நம்மளோட குழந்தைகளுக்கும் சொல்லி வளங்க. இந்த மாதிரியான கதைகளை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா நம்மளுடைய ஆர்ஜே கார்த்திகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பத்தாதுங்க. பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்னு ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் எப்பெல்லாம் கதை சொல்லணும் உங்களுக்கு அது நோட்டிபிகேஷன்ல உடனே வந்துட்டே இருக்கும். நீங்களும் டக்குன்னு ஓபன் பண்ணி பாக்கலாம். ஓகே பாசக்காரப்ளே, திரும்ப உங்களை நான் அடுத்த ஒரு அருமையான கதையோட சீக்கிரமாவே சந்திக்கிறேன். Until then, signing off, this is me Karthi from ஆர்ஜே கார்த்திகா சேனல். தேங்க்யூ சோ மச், பை, டேக் கேர். மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே. நம் சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது. அதுவரை நன்றி, வணக்கம்.